வந்தால் முடியும் தோடா. சட்டப்பேரவையின் நீட் தேர்வு எதிர்ப்பு தீர்மானத்தை மத்திய அரசு நிராகரித்திருப்பது தமிழ்நாட்டிற்கு அநீதி, வைகோ ஆவேசம். திருச்சி விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்விற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிராகரிக்கப்பட்டிருப்பது என்பதிலிருந்து 2 ஆண்டுகள் அதிமுக அரசு தமிழக மாணவர்களை ஏமாற்றி வந்திருப்பது நன்றாக தெரிகிறது என்றும், மத்திய அரசு மாநில அரசை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறதா என்று கேள்வி எழுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் திட்டமிட்டு நயவஞ்சகமாக மத்திய அரசு தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருந்துள்ளது, இது தமிழகத்திற்கு செய்த பல அநீதிகளில் முக்கியமான அநீதி, தமிழக மக்களுக்கு செய்த அநீதியும் துரோகமும் ஆகும் என்றவர், மாநிலங்களவை தேர்தலில் தனது வேட்புமனு ஏற்கப்படுமா என்பது குறித்து தற்போது சொல்ல முடியாது என்றார். 2 ஆண்டு காலமாக தமிழகத்தை மாநில அரசு அதிமுக அரசு ஏமாற்றி வந்திருப்பது நன்றாக தெரிகிறது. அல்லது இவர்களை நம்ப வைத்து மத்திய அரசு கழுத்தறுத்ததா என்ற கேள்வி எழுகிறது. 6 பேர், 6 பெண்கள் தற்கொலை செய்து கொண்டு அதிக மதிப்பெண்கள் அவர்கள் +2 தேர்விலே பெற்றிருந்தும் நீட் தேர்விலே அவர்கள் பெற முடியாத காரணத்தால் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் தங்கள் கனவு நனவாகவில்லையே என்பதனால் தங்கள் உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனித்துவம் வாய்ந்தது. சமூக நீதியினுடைய அரணும் அடித்தளமும் தொட்டிலுமாகும். எனவே இந்த உணர்வுகளெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட திட்டமிட்டே வேண்டுமென்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கிடப்பிலேயே போட்டு வைத்திருந்து குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பாமல் நயவஞ்சகமாக இந்த காரியத்தை மத்திய அரசு செய்திருக்கிறது. இது மத்திய அரசு தமிழகத்துக்கு செய்து வருகின்ற தொடர் அநீதிகளில் மிக முக்கியமான அநீதி. தமிழ்நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர்கள், முதலமைச்சர், அமைச்சர்கள் பல தடவை அவர்கள் போய் நாங்கள் வற்புறுத்தி சொன்னோம், நிச்சயமாக நீட் தேர்வு வராது என்ற எண்ணத்தையும் மக்களிடத்தில் ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது உயர்நீதிமன்றத்திலே வந்து மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்று கூறுவது தமிழ்நாடு அரசின் கன்னத்தில் அறிவதைப் போல இருக்கிறது. இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதியும் துரோகமுமாக நான் கருதுகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. முகிலன் ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளி. அவர் இவ்வளவு நாட்களாக காணவில்லை என்கிற போது எனக்கு பயமாக இருந்தது, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தில் இருந்திருக்குமோ என்று. அந்த வகையில் அவர் நலமாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. தெரியல, அங்கே அவருடைய கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பல காரணங்கள் இருக்கலாம். ஆகவே கர்நாடக அரசு நீடிக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. வேட்புமனு வந்து ஏற்கப்படும் நம்புறீங்களா? சொல்ல முடியாது. 9ஆம் தேதி ஸ்க்ரூட்டினி பரிசீலனையின் போதுதான் என்னுடைய வேட்புமனு ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்பது 9ஆம் தேதி தான் தெரியும். ஆகவே அதுவரை தோழர்கள் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் நான் ஒன்று சொல் அப்படிலாம் நான் ஒன்று நினைக்கல. ஸ்க்ரூட்டினி இருக்கிறதுனால நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பலை. அது மிக கடுமையாக பாதிக்கிறது. மாத ஊதியம் வாங்குகிறவர்கள், நடுத்தர குடும்பங்கள், மொத்தத்தில் விலைவாசி ஏற்றத்துக்கு இது ஒரு காரணமாக அமைகிறது என்பது நன்றாக தெரியும். நிதியமைச்சர் அவர்களுக்கும் இது புரியும்.